இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். கட்சி தாவல் தடை சட்ட மசோதா ஜூலையில் தாக்கல். கட்சி தாவல் தடை சட்ட மசோதா ஜூலை மாத முதல் வாரத்தில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என பிரதமர் துறை நாடாளுமன்றம் சட்டம் அமைச்சர் தத்தோஸ்ரீ வான் ஜுனைடி துவாங்கு ஜபா தெரிவித்தார். சிறப்பு தேர்வுக்குழு இந்த சட்ட மசோதாவை ஆய்வு செய்து வருகிறது. கடந்த ஜூன் மாதம் முதல் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இவ்விவகாரம் தொடர்பில் 5 கேள்விகள் எழுப்பப்பட்டன. சிறப்பு தேர்வுக்குழு இக்கேள்விகளுக்கு பதில் அளித்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடாளுமன்ற சிறப்பு தேர்வுக்குழு பரிந்துரைக்கும் மசோதாவுக்கு அமைச்சரவை எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் நாசிலீமா பீசாங்கோரிங் விற்பவராக இருந்தாலும் தொழிலாளர்களுக்கு சொக்சோ செலுத்த வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு தொழிலாளி வேலை செய்தாலும் முதலாளிகள் அவர்களுக்கு சொக்சோ சந்தா செலுத்த வேண்டும் என சொக்சோ தலைமை நிர்வாக அதிகாரி தத்தோஸ்ரீ டாக்டர் முகமத் அஸ்லான் அசீஸ் முகமத் தெரிவித்தார். இந்த புதிய விதிமுறை இன்று தொடங்கி நாடு முழுவதும் நடப்புக்கு வருகிறது. கடந்த மே மாதம் தொடங்கி 1 கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ள போதிலும் இன்னும் தங்கள் தொழிலாளர்களுக்கு சொக்சோ சந்தா செலுத்தாமல் அவர்களை சொக்சோ சந்தாதாரர்களாக பதிவு செய்யாமல் இருக்கும் முதலாளிகளை கண்டுபிடிக்க மிக பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் சொன்னார். அங்காடி கடைக்காரர்களும் சாலையோர வணிகர்களும் தங்கள் தொழிலாளர்களுக்கு சந்தா செலுத்துவதில் இருந்து தப்ப முடியாது என அவர் கூறினார். அவர்களுக்கு ஒரே ஒரு தொழிலாளி இருந்தாலும் சொக்சோ சந்தா செலுத்த வேண்டும். அவர்கள் சாலையோர கடை வைத்திருந்தாலும் பிசாங்கோரிங் விற்பவர்களாக இருந்தாலும் காலையில் நாசிலேமா விற்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் தொழிலாளர்களை சொக்சோவில் பதிவு செய்து சொக்சோ சந்தா செலுத்த வேண்டும் என அவர் நினைவுறுத்தினார். இந்த விதிமுறையை மீறும் முதலாளிகளை கண்டுபிடிக்க ஹோப் கெசான் என்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதில் இருந்து யாரும் தப்ப முடியாது. இதை ஒரு சுமையாக பார்க்க வேண்டாம். ஏனெனில் தொழிலாளர்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் யார் பொறுப்பேற்பார்கள் என அவர் கேள்வி எழுப்பினார். சொக்சோ சந்தா செலுத்தி இருந்தால் மருத்துவ ரீதியாகவும் மறுவாழ்வு ரீதியாகவும் உதவி வழங்க முடியும். உடல் செயலிழப்புக்கு ஆளானாலும் மரணம் நேர்ந்தாலும் அவர்களின் குடும்பத்தாரின் நலம் காக்கப்படும் என அவர் மேலும் கூறினார். சிறையில் இருந்து விடுதலையான முன்னாள் கைதி கார்களை திருடியதாக மீண்டும் கைது. சுமார் 6 முன்பு சிறையில் இருந்து விடுதலையான முன்னாள் கைதி வாகனங்கள் திருட்டு தொடர்பில் மீண்டும் கைது செய்யப்பட்டார். 46 வயதான அந்த நபர் கடந்த ஜனவரி மாதம்தான் காஜாங் சிறைச்சாலையில் இருந்து விடுதலை ஆனார். ஆனால் கடந்த 6 ஸ்ரீ சபா அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் 6 வாகனங்கள் களவாடப்பட்ட சம்பவங்களில் இந்த முன்னாள் கைதி சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வருகிறது என செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது இஸ்ஸாம் ஜபார் தெரிவித்தார். இந்த நபருக்கு ஏற்கனவே குற்ற செயல்கள், போதைப்பொருள் தொடர்பான குற்றப்பதிவுகள் உள்ளன. செராஸ் புடு, ஸ்ரீ பெட்டாலிங், தெலுக்கிந்தான் பேராக் போன்ற பகுதிகளில் இந்த நபர் வாகனங்களை களவாடி வந்திருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது. இந்த முன்னாள் கைதி கைதானதை அடுத்து 4 புரோட்டோன் ஈஸ்வரா, 2 புரோட்டோன் சாகா, நிசான் வென் ரக வேன், 1 புரோட்டோன் வீரா ஆகிய கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நபர் ஜூன் 9 வரை காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார். குடியிருப்பு பகுதிகளுக்கு வெளியே கார்களை நிறுத்தி வைக்கும் பொதுமக்கள் அவை களவு போனதை தவிர்க்க அவற்றுக்கு கூடுதலான பூட்டுகளை இணைக்க வேண்டும் என அவர் ஆலோசனை கூறினார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.